இந்தியாவில் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக இருபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயும் வேளாண் கட்டமைப்புகளை மேம்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் டெல்லியில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டவியா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய வேளாண் துறை அமைச்சர் தேங்காய் வாரியத்தில் வெளிப்படைத் தன்மையை கொண்டு வர தேங்காய் வாரிய சட்டத்தில் திருத்தம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார் கள நிலவரத்தை அறியும் விதமாக விவசாய சமூகத்தைச் சேர்ந்தவர் வாரிய தலைவராக இருப்பார் என்று கூறியவர் வேளாண் மண்டிகளை மேம்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்த அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக இருபத்தி மூன்றாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நாட்டில் எழுநூற்று முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் குழந்தைகள் பிரிவில் இருபதாயிரம் ஐசியு படுக்கைகள் ஆக்சிஜன் வசதி மருந்துகள் வாங்க நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார்